இரண்டே இரண்டு நிமிடங்களில் முடித்துக் கொள்ளவும். அடுத்து ஜோதிஷ ஆச்சாரியா பண்டிட் ஆனந்த் பாரதி அவர்கள் கோவை சார ஜோதிடம் என்னும் அக்ஷய பாத்திரம் தலைப்பில் பேச இருக்கிறார். பனிரெண்டாம் ஆண்டு சார ஜோதிட மாநாடு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் இந்த ஜோதிட உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறி எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு சார ஜோதிடத்தின் அச்சய பாத்திரம். நேரம் கருதி சிறு விளக்கத்தை மட்டும் கொடுத்துவிட்டு நான் இங்கே செல்வோம். அச்சய பாத்திரம் என்பது என்றுமே ஒரு குறைவில்லாத செல்வம். அதுபோல சார ஜோதிடம் என்பது பாரம்பரியம், ஆன்மீகம், இயற்கை, சுற்றுச்சூழல், கியூப்ரூ, ஜெம்மாலஜி, பிரசன்னம், கடிகார ஜோதிடம் மற்றும் ஏனைய ஜோதிடங்களையும் உள்ளடக்கியதே நமது சார ஜோதிடம் என்னும் அச்சய பாத்திரம். உங்களுக்கு இங்கே தெளிவு வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் மைண்டில் இருக்கணும். என்ன தெளிவு வேணும், என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராங்க, நம்மக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வியை சார்ந்து அந்த கிரகங்களும் அந்த பாவங்களும் என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறதுங்கிற அச்சய பாத்திரம். அச்சய பாத்திரங்கிறது என்ன, வருவங்களுக்கு என்ன சிறப்பான உணவு அளிக்க முடியும், இதுதானே நம்ம கான்செப்ட். அந்த மாதிரி ஒருத்தர் வராங்க, சார் என்னோட பொருள் தொலைஞ்சு போச்சு, அப்புறம் ஒருத்தர் வராங்க என் குழந்தை சரியாக படிக்கலை, ஒருத்தர் வராங்க உடம்பு சரியில்லை, இப்படி ஏனைய பிரிவுகளுக்கும் உள்ளடக்கிய ஒரே ஒரு பாத்திரம் என்பது நமது சார ஜோதிடம் என்னும் அச்சய பாத்திரம். ஓகேங்களா? எஸ் சார், நோ சார், தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஜோதிடர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மகானெல்லாம் கிடையாது. ஜோதிடர் என்பவர் ஒரு சாதாரண மனிதர். எப்படி அப்படின்னா, அந்த இடத்தை பொறுத்து நமது ஜாதக பார்க்க வரும் ஒரு வாடிக்கையாளர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்று உணர்ந்து அறிவுபூர்வமாக அவர்களுக்கு சொல்லும் தகவலே ஜோதிடர். அந்த ஜோதிட பணியை தலைக்கணமாக வைத்து கொண்டு நான் பெரிய ஜோதிடன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு தலை கிரீடத்தை வைத்துக் கொண்டா இங்க யாருமே ஜெயிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரிஜினல் அப்படிங்கிறதுனா சார ஜோதிடம் என்கிற ஒரிஜினலை எல்லாருமே ஜெராக்ஸ் எடுத்து 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 கடைசி காப்பி வரும்போதுங்கன்னா இந்த மைய அழிஞ்சு போயிடும். அப்படி ஒரு குருநாதர் அத்தனை மாணவர்களும் சொல்லி கொடுக்கிறார். அந்த மாணவன் அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜோதிட வகைகளை அமைத்து பலன் கூறி அதில் வெற்றி கண்டவனே இந்த மேடையில் ஒவ்வொரு வாழ்த்துக்களையும் பெற முடியும். இந்த மேடை மட்டுமல்ல, எந்த மேடைகளுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர். இப்ப தனித்துவத்தில் இங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆனா மூலம் ஒண்ணுதான், மூலம் ஒண்ணுதான். அந்த மாதிரி அப்படி ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக விளங்கினால் வெற்றி நமதே என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி